வணக்கம். செய்தி சுருக்கம். மகாராஷ்டிரா சட்டசபையில் இன்று ஓட்டெடுப்பு. உத்தவ் தாக்கரே அரசு கவிழ்ந்ததும் சிவசேனா மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே பாஜக ஆதரவுடன் முதல்வரானார். சட்டசபையின் இரண்டு நாள் கூட்டம் நேற்று கூடியது. பாஜக எம்எல்ஏ ராகுல் நர்வேகர் சபாநாயகராக தேர்வானார். இன்று காலை சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கிறது. சபாநாயகர் தேர்தலில் நர்வேகருக்கு 164 ஓட்டும், எதிர்க்கட்சிகள் நிறுத்திய வேட்பாளருக்கு 107 ஓட்டும் கிடைத்தன. இதனால் நம்பிக்கை ஓட்டில் ஷிண்டே அரசு எளிதில் வெற்றி பெறும் என அதிருப்தி சிவசேனா எம்எல்ஏக்கள் கூறினர். கந்துவட்டி நடவடிக்கை வேகப்படுத்த டிஜிபி உத்தரவு. கந்துவட்டி கொடுமைக்கு எதிரான நடவடிக்கைகளை வேகப்படுத்த டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கந்துவட்டி பிரச்சினைக்கு முடிவுகட்ட ஆபரேஷன் கந்துவட்டி திட்டத்தை காவல்துறை செயல்படுத்தி வருகிறது. நிலுவையில் உள்ள கந்துவட்டி வழக்குகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும். புதிய புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். அரசியல் தலையீடு அதிகம் இருப்பதால் கந்துவட்டிக்காரர்கள் மீது எதிர்பார்த்த அளவுக்கு நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கந்துவட்டி தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி டிஜிபி அலுவலகத்திற்கு அறிக்கை அளிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கந்துவட்டிக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதில் எவ்வித சமரசமும் கூடாது. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டிஜிபி உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் நடவடிக்கை எடுக்காத போலீசார் பற்றியும் உளவுத்துறை மூலம் தகவல் சேகரிக்கப்படுவதாகவும் சொல்கின்றனர். பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை நன்றி. ஹைதராபாத்தில் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் பேசிய பிரதமர் மோடி தமிழ் மொழியின் தொன்மை பற்றி குறிப்பிட்டார். இதற்காக மோடிக்கு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒருமுறை தமிழின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைத்ததற்காக நன்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார். 12 தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 12 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். படகு பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு படகுடன் மீனவர்களை கடற்படையினர் கொண்டு சென்றனர். இன்று பருத்தித்துறை கோர்ட்டில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை 22 மணி நேரத்தில் மீட்ட போலீஸ். பொள்ளாச்சி குமரன் நகரைச் சேர்ந்த திவ்ய பாரதிக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் 4 நாட்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது. அதிகாலையில் மருமனவர்கள் குழந்தையை கடத்தி சென்றனர். 6 தனிப்படை அமைத்து போலீசார் தேடினர். மருத்துவமனை கட்டிடத்தில் சிசிடிவி இல்லாததால் எதிரே உள்ள வணிக வளாகத்திலிருந்த சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்தனர். 2 பெண்கள் ஆட்டோவில் குழந்தையை கடத்திச் செல்வது தெரிந்தது. கேரளாவின் பாலக்காட்டில் ஒரு வீட்டில் குழந்தை மீட்கப்பட்டது. 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரணை நடைபெறுகிறது. கடத்தப்பட்ட 22 மணி நேரத்தில் குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ரெண்டு இன்ஸ்பெக்டர் மானிட்டர் பண்ணி, 2 டிஎஸ்பி மானிட்டர் பண்ணி இந்த கிட்னாப்பிங் கேஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற முடிவில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இதில் மட்டுமே நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அப் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஃபர்தர் பாலக்காடு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 கேமரா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம டீம் மட்டும் லாஸ்ட் 24 மணி நேரத்தில். இது நேற்று நான் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 ரிப்போர்ட்டான கேஸ். இன்றைக்கி மார்னிங் 4 மணிக்குள்ளே நம்ம எங்களால் குழந்தைய திருப்பி மீட்க முடிஞ்சுது. இது பண்ண அக்யூஸ்ட் அவங்களையும் நம்ம செக்யூர் பண்ணிட்டோம். இவங்க பாலக்காடு பேஸ்டாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்களையும் செக்யூர் பண்ணி குழந்தைய கொண்டு அவங்க அம்மாக்கிட்டே ஒப்படைச்சதில் காவல்துறை தரப்பில் இதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். இது நம்ம பொள்ளாச்சி ஜிஹெச் சைட்லேருந்தும் சரி, எல்லா சைடில் நம்ம கவர்மெண்ட் சைடில், நம்ம ரயில்வே சைடு, எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதோட ஹோல் சக்ஸஸ்க்கே காரணம் சிசிடிவி கேமராஸ் அனலைஸ் பண்ணுறதுனால மட்டும்தான். இதன் மூலமாக நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது, கேமராஸ் இன்னும் நிறைய போடுங்க. எவ்வளோக்கு கேமராஸ் நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு சொசைட்டி ஒரு சேஃபாக நம்மளால் வைக்க முடியும். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் வணிகவியல் நீதிமன்றம் கட்டப்பட்டது. சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அவசியம். வணிகம் தொடர்பான வழக்குகளில் விரைவாக தீர்வு கண்டால் பன்னாட்டு நிறுவன முதலீடுகள் தேடி வரும் என்றார். சென்னையில் ஜெகநாதர் ரத யாத்திரை. சென்னையில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் 39வது ஆண்டாக ஜெகநாத ரத யாத்திரை நடைபெற்றது. அண்ணா நகரில் தொடங்கி பாடி வரை ரத யாத்திரை நடைபெற்றது.
கோவிட் பரவல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜனை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். குழந்தைகள் ராமர் சீதா யசோதா வேடமிட்டும் பரதநாட்டியம் ஆடியபடியும் சென்றனர். ஊர்வலத்திற்கு பின் சுவாமிக்கு 8 வகையான நெய்வேத்திய பலகாரங்கள் படைக்கப்பட்டு அவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சாதாரண கட்டண பஸ்களில் இலவசமாக பயணிக்கும் பெண் பயணிகளிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்று டிரைவர் கண்டக்டர்களை சென்னை போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு பயணி இருந்தாலும் பஸ்ஸை நிறுத்தி ஏற்றி செல்ல வேண்டும். அதேபோல இடமில்லை என்று கூறி பெண் பயணிகளை இறக்கிவிடக்கூடாது. எரிச்சல் ஊட்டும் வகையிலோ கோபமாகவோ ஏளனமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது. பணியில் இருக்கும்போது கண்டக்டர் டிரைவர் செல்போன் பயன்படுத்தக்கூடாது. மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாம் டெஸ்டில் இந்தியா ஆதிக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடந்து வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 416 ரன் குவித்தது. ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா சதம் அடித்தனர். முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இங்கிலாந்து அணி 284 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. பேர்ஸ்டவ் 106 ரன் எடுத்தார். 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 3வது நாள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 125 ரன் எடுத்துள்ளது. புஜாரா 50, பண்ட் 30 ரன்னுடன் களத்தில் உள்ளனர். 257 ரன் முன்னிலையுடன் இந்திய அணி வலுவாக உள்ளது.